ஹலோ வணக்கம், வெல்கம் டு மும்பாரக் அகாடமிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பஜாஜ் டூ ஸ்டோக் வண்டியோட கிக்கர் எப்படி ஃபிட் பண்ணுறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேட்குறோம், கிக்கர் ஐபால்டுங்கிறது வந்து ஒன்று ஆப்போசிட் மறை, ஒன்று ஸ்டேட் மறை வரும். இப்போ வந்து நம்ம ஆப்போசிட் மறையை வந்து மாட்டிகிட்டு இருக்கிறோம். இப்படி தான் மாட்டணும், நல்லா கிரீஸ் வச்சு மாட்டினீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது எதுக்காக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட காது வந்து அகன்றோம், அகன்றுட்டனால நம்ம கிக்கர் பிடிச்சி அடிச்சோம்னா கிக்கர் வந்து சட்டு திறகு அடிக்கும். இந்த மாதிரி அகண்டு போயிடும் காது. இந்த காதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள். இந்த காதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த காது அகன்றோம், இந்த காது வந்து புது காது, அதனால் இது இப்படி தான் இருக்கும். அகன்றுச்சுனாவே கிக்கர் கேப் விழுந்துடும், கிக்கர் அடிக்கும்போது கடக் கடக்குன்னு சவுண்ட் வரும். ஒன்று ஆப்போசிட் மரம் மாட்டிட்டோம், இது வந்து ரைட் மறைங்குவாங்க. இந்த ரைட் மர போல்டிங்கை நம்ம மாட்டிட்டுருக்கோம், ஐ போல்டு இது பேர். இப்போ நம்ம மாட்டுறது பேர் வந்து ஐ போல்டு. திருப்பி இது வந்து ஆஃப்ரிக்கர் லிங்க்கு இது பேர். இந்த லிங்க் நம்ம எதுக்காக மாத்திரோன்னா, இந்த காதும் வந்து அகன்றோம், அகன்றுச்சுன்னா நம்ம கிக்கர் அடிக்கும்போது கேப் வந்து கொஞ்சம் மேலே ஏறி அடிக்கும். இதை வந்து நம்ம மாற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்து கரெக்டாக ஊரை கிக் பண்ணணும்னு ஸ்டார்ட் ஆகிரும். ரெண்டு காற்று பின்னு வரும். இந்த ஐபால்டு பின் இது பேர், காற்று பின் இது பேர், காற்று இது பேர் வந்து பின்னு, ஹேர் பின் பின் இது பேர். இதை வந்து நம்ம மாட்டும்போது வந்து சின்ன பின்னு, இதில் ரெண்டு வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. பெருசு வந்து பின்னாடி பக்கம் மாட்டணும், சின்னதை எடுத்து முன்னாடி பக்கம் வச்சு அந்த லிங்கோட வச்சு கரெக்டாக நம்ம லிங்க் பண்ணி விடணும். அந்த லிங்கோட வச்சு கரெக்டாக நம்ம லிங்க் பண்ணி விடணும். உடனே நம்ம அந்த இந்த காட்டுற பின், ஹேர் பின் காட்டுற வந்து கரெக்டாக அதோட இடத்துல வச்சு நம்ம லாக் பண்ணி விடணும். வச்சு லைட்டாக ஒரு திருப்பு பின் பண்ணி விட்டோம்னா அது கடைசி வரைக்குமே வந்து எடுக்காது. இந்த மாதிரி பின் பண்ணி விட்டணும். இதோட பேர் வந்து ஆஃப் கிக்கர். இதோட பேர் இந்த இடத்துல ரெண்டு ஹோல் இருக்கும். அந்த ஆஃப் கிக்கர் கீழே காது, காதுன்னு சொல்லுவாங்க, அந்த காது இருக்கும். அந்த காதோட இந்த ஐபால்டு காதை வந்து கரெக்டாக வச்சு பின் காட்டுற பின் மாட்டி விடணும். இந்த மாதிரி தான் இதோட காற்று வந்து நம்ம லாக் பண்ணணும். பேக் காற்று பெரிய காற்று காமிச்சு பார்த்தீங்களா, அந்த காற்று வந்து இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து பின்னாடி உள்ள நம்ம காற்றை மாட்டியாச்சு. காற்றை மாட்டின பிறகு அதோடய பின்னை வந்து அதோடய இடத்துல நம்ம சப்போர்ட் பண்ணி விடணும், அதை வந்து கரெக்டாக உட்கார வைக்கணும். இந்த ஸ்ப்ரிங் வந்து கிக்கர் சென்டர் பைப்போடைய டெம்பர் ஸ்ப்ரிங்குவாங்க. அந்த பைப்பில் இந்த இதோட வந்து இப்படி லிங்க் பண்ணி உட்காரும்போது இதுக்கும் இது இங்கேருந்து இந்த குடங்கி ரப்பர் உட்கார வேண்டிய பெட்டிலேருந்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக இந்த கையை நம்ம கேட்ச் பண்ணி விட்டோம்னா இந்த ராடு வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து இரட்டிக்கு சவுண்டு வராது. இந்த ஸ்ப்ரிங் இப்படி தான் வச்சு இழுத்து இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு இன்னரை வச்சு இப்போ தான் இழுத்து மாட்டணும். இந்த மாதிரி கிக்கர் ஆஃப் கிக்கர் ஆஃப் கிக்கர் லிங்க்கையும் அந்த பைப்பில் இருக்க ஐபால்டையும் மாட்டிட்டோம்னா இந்த இதோட மெஷர்மெண்ட் வந்து கிக்கரோடைய மெஷர்மெண்ட் வந்து இவ்வளோ தூரத்துலேயே உங்களுக்கு வந்து கிக் பண்ணி அடித்து ஸ்டார்ட் பண்ணி போகலாம். அப்படி கிக் பண்ணும்போது சவுண்டு எதுவும் உங்களுக்கு வராது. இப்படி தான் ஆஃப் கிக்கரோட லிங்க்கையும் நம்ம ஐபால்டையும் மாற்றுற மெத்தேடு.